ஸோ கைஸ் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஏன் இந்த பரிசில் ஓடக்கூடாது, ட்ரை பண்ணிடுவோம். அண்ணா சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு. விஷ்மி குட் லக். ஐயோ கீழே போட்டுருப்பேன். ஸோ சுத்த போகிறாங்க. Time for a love potion, a little sweet and spice. Throw it all in a cauldron, mix it up real nice. Fire. Eyes stir counterclockwise. I dream of you all night. Feel with emotion, follow the signs. With this love potion, you will be all mine. I'm pulling you closer to me. You're finding it harder to breathe. The magic is taking over your mind entirely. I'm the only one that you see. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல். ஒகேனக்கல் படகு சவாரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆஃப்டர் கொரோனா எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வ்ளாக். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் கொரோனாகிறனாலாம் எதுவும் பற்றி யோசிக்கல, நல்ல க்ரௌடோட தான் இருக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:30 நம்ம இப்போ இங்கே ரீச் ஆயிருக்கோம். இங்கே நிறைய விஷயங்களை கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரிசல் சவாரிக்கு நம்ம தயாராகிட்டோம். கவர்மெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 750 பே பண்ண சொல்கிறாங்க. 750 பே பண்ணிட்டால் நமக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் இருக்குல்ல, இங்கேருந்து தான் நம்மளோட பரிசல் சவாரி ஆரம்பிக்குது. இது பார்க்கவே செம்ம எக்ஸைட்டாக இருக்குது. இது என்னோடய செகண்ட் விசிட் இந்த ஒகேனக்கலில். பயங்கரமாக இருக்குது, மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கேருந்து ஒரு ஜேர்னி போகும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் அவங்களே கூட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நமக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக அதை போடுங்க த்ரூஅவுட் யுவர் ஜேர்னி. ரெடி ஆகிட்டோம், ஸோ லெட்ஸ் கோ. போட்டிங் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஒரு பப்பி வந்திருக்கு. லசாப்ஸோ நினைக்கிறேன், இல்லைனா லசாப்ஸோ தானே. ஷி ஸோ க்யூட். ஸோ நம்மளோட போட் ரெடி ஆகிடுச்சு, லெட்ஸ் கோ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் பெரிய கஷ்டமே பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுதுக்கிறது தான். பயங்கர ஷேக்கியாக இருக்குது. கால் இடிச்சிட்டேன். ஸோ பரிசல் ஆரம்பிச்சு ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது, அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கேருந்து நம்ம நடந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கூடவே அவங்க தூக்கிட்டு வருவாங்க அந்த படகை. ஐ மீன் பரிசலை பார்க்கவே கஷ்டமாக தான் இருக்குது, பயங்கர ஹெவி. எவ்வளோ தூக்கிட்டு வர முடியுமோ, இட்ஸ் பிக் திங். இங்கே தான் ஸ்நாக்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே ஸ்நாக்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. தண்ணி பாட்டில் ஏதாவது வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ், கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஸ்டப்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுற பர்சன்ஸும் அவைலபிள் இருக்காங்க. இங்கே நமக்கு இங்கே லைவாக உட்காந்து பண்ணிவிடுவாங்க. மசாஜுக்கு தேவையான பொருட்களை இங்கே விற்றுட்டுருப்பாங்க. ஷாம்பு, எண்ணெய் இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் இங்கே இருக்கும். இன்ஸ்டாடா வேணும், டவல் எதுவும் மறந்துட்டீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஃப்ரூட்ஸ் இருக்குது. நம்ம அண்ணா தான் மீன் இங்கேயும் கொடுக்குறாங்க, உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் இட் அவுட். நான் முன்னாடி போவா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க, பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா செம்மையாக வரும். போகலாம். டாப் ஆங்கிள்லேருந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம், செம்மையாக இருக்குது. பரிசல் போனது போனபடியே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இன்னுமே நெருக்கமாக தான் போவாங்க, கொஞ்சம் க்ரௌட் கம்மி தான். அந்த சைட்லேருந்துலாம் ஃபால்ஸ் கொட்டுது இல்லையா, அதிலலாம் நம்மளை போய் நினைவிப்பாங்க. எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை, சீக்கிரம் வாங்க போவோம். கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது, ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது, வாக்கபிள் தான்.
கொஞ்சம் பெரியவங்க வந்தால் மட்டும் கஷ்டம். ஸ்டெப்ஸ் பாருங்க, இங்கேருந்து நீங்கள் பார்க்குற சீனரி வேற லெவலில் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. தண்ணி கலர் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக பாறைங்களுக்கு நடுவில் இருக்கும். இங்கேருந்து நம்ம இறங்க போகிறோம், உட்கார வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். பட் ஒரு தடவை செட்டில் ஆகிட்டிங்கன்னா சரியான பிளேஸுங்க. நம்ம போட்மேன் வந்தாச்சு. ஸோ போயிடுவோமா? அண்ணா யார் ஃபஸ்ட்டு? போமா. ஸோ நான் தான் ஃபஸ்ட் இயர் போகிறேன். இங்கே தானே பயமாக இருக்கணும். ஓடிட்டுருக்கா? செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஒரு எப்படியும் 1 hour 1.5 hour ஜேர்னி இருக்கும். பயங்கர என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது ஃபர் ஷுர். நிறைய நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஜேர்னி. இதில் தண்ணியிலலாம் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஐ செட். ஓகே நக்கல், செம்மையாக இருக்கா? வர்த்து ஃபார் விசிட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுவும் இந்த சம்மர் டைம்லலாம் வந்தீங்கன்னா பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. சென்னையிலேருந்து ஒரு 300 kilometers ட்ரைவ் தான். நீங்கள் நைட் ஒரு 1 o'clock கிளம்புனீங்கன்னா ஏர்லி மார்னிங் ரீச் பண்ணிடுவீங்க. அப்படி தான் நான் பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா 1-day trip தான் இதுக்கெல்லாம் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும். வந்தாச்சு, பரிசல் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம போட்மேன் கிட்ட கேட்க போகிறோம். இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடும் பாறைங்க இருக்கா. இந்த என்னோடய ரைட் சைடில் இருக்க பாறைங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர், இந்த பக்கம் கர்நாடக பார்டர். நம்ம வீரப்பன் வந்து சுற்றி திரிஞ்ச ஒரு இடம்னு சொல்கிறாங்க. கேட்கவே கொஞ்சம் அமேசிங்காக தான் இருக்குங்க. இந்த மாதிரி இடங்கள்ல அவர் சுற்றி இருக்காருல்ல. சென்டர் வந்து காவேரி வருது. இது காவேரி தண்ணி. தண்ணி தான் பிரச்சனை. அங்கே தண்ணி விட்டா தான் இங்கே ஒகனைக்கலுக்கு தண்ணி வரும். ஓ, நம்ம காவேரி பிரச்சனை காவேரி பிரச்சனைன்னுவாங்க இல்லையா. கர்நாடகாவில் தண்ணி விட்டால் தான் இந்த ஒகேனக்கல்ல தண்ணி கிடைக்குமா? அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. இங்கே தாங்க, இதுதான் செம்மையாக இருக்கும். நம்மளோட வெயில் எல்லாத்தையும் மறக்கடிச்சிருவாங்க. அதுக்கிட்ட நம்மளை கூப்பிட்டு போவாங்க, வேற லெவலில் இருக்கும். வாட் இஸ் தட் போட்டில்? ஆக்சுவலி போட்மேன்ஸ் வந்து பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எவ்வளோ? ஓகே, டேக் ஒன். 50. இன்ஸ்டன்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட கொடுக்குறாங்க. கிட்ட கூட்டு போக சொல்லியிருக்கேன். ஷூட்டிங்க்கு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸில். மாப்பிள்ளன் ஒரு மூவியில் வந்து ரஜினி மூவியில் இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க. பா, காவேரி தண்ணி க்ரீன் கலருங்க. தண்ணிங்க க்ரீனாக தான் இருக்குது பாருங்கள். கிட்ட போக முடியாதாண்ணா? கிட்ட போக முடியாதா? போஸ் தள்ளுது. நிறைய தமிழ் சினிமா இங்கே தான் எடுத்திருக்காங்க. ராவணன்ல உசுரை போகுது சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ரோஜா மூவி எடுத்திருக்காங்க. சினிமாட்டிக் லெவல்லாம் வேற லெவல்ல வருவாங்க. நனைய போறோம். கேமரா தள்ளி பட்ட பரவாயில்லையாப்பா. ஆனா கிட்டே போலையாண்ணா? அங்க போயிடலாமா? சரி. பயங்கரமாக நனைஞ்சிட்டேன். செம்மையாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அந்த படகுல போயிட்டே இருக்கும்போது நனைகிறது த்ரில்லிங்காக இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. அந்த போட்டில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். 50 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்ஸ்டண்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னே அங்கேயும் எங்கே இப்படி இருக்க உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி எவ்வளோ வரைக்கும் மேலே போகணும்? ஓ, பார்த்தீங்களா? அலோடு இல்லை. ஓஹோ, ஏதாவது தொழில் வந்து சின்ன வயசுலேருந்து பர்சல் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். 22 வருஷமாக இருக்கிறேன் பர்சல் ஓட்டிட்டு. இந்த ஷூட்டிங் பிளேஸ்லாம் வந்தால் இந்த சாம்பிராய் படத்தெல்லாம் ஃபேமஸான இது, விக்ரம் படத்துலாம் இது நம்ம ஃபேமஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். விஜய் விக்ரம் கூட ஒரு 15 நாள் ஷூட் பண்ணாங்க படம். அந்த மூங்கில் காரில் பாட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் இங்கே தான் ஒர்க் பண்ணுது. அதே வந்து இந்த ஜூன் மாதம் இந்த ஜூன் ஜூலையில் வந்தால் ஒரே இடத்துல ரெண்டு சைடு கூட்டம் அருவி, இந்த நேகரா ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கண்ணா.
இந்த இடம் தான் ஃபால்ஸ் மெயின். இப்போ வந்து சீசன் டைம்ல அதிகமாக வந்துச்சுன்னா ரெண்டு சைடு இந்த நேகரா ஃபால்ஸ் மாதிரி கொட்டியது. இப்போ தண்ணி கிடையாது, இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த உள்ளே வரும் பரிசலில். இந்த பாரதிமோட படம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்திப்பன் படம் பார்த்தீங்களா, அந்த மூங்கிலுக்கு ஒரு பாட்டு சீன் வரும் பாரு, பூங்காட்டு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு சீன் இங்கே தான். அதுவும் கொஞ்சம் ராவணன் சினிமா சுற்றிலும் கொஞ்சம் சீன் இங்கே அங்கே பார்த்து இங்கே பாரு. இப்போ இந்த கயிறு கட்டிக்கிறாங்க பாருங்க, இந்த இடைய பிளாஸ் தான் அது. அது இந்த ரிதம் ஷூட்டிங் பார்த்தீங்களா, அர்ஜுன்து இந்த நதியே நதியே பாட்டில் வரும் பாருங்க, நல்ல சீன்லாம் இங்கே தான். மழை சீசன் வந்தால் உங்களுக்கு காமிப்பாங்க பாரு, டிவியில் நியூஸ்லாம் காமிக்கிறாங்க இல்லையா, டிவியில் காமிப்பா பாருங்க, நல்லா தண்ணி ஃபுல்லாக வரும்போது இந்த இடம் தான் ரெண்டு சைடு கொடுத்தோம் ஃபுல்லாக. இது இந்தியாவில் இது ஒரு நேகரா ஃபால்ஸ் மாதிரி இங்கே ஒகனைக்கல்ல, இது ஒகனைக்கல் இது போகலாம் இந்த பாறையோட கட்டாயிடும். இதெல்லாம் இதை ஃபுல்லாக ஒரு அறிவு. இப்போ சுத்த போறாங்க. ஓ மை காட், இந்த சூழல்லாம் அந்த எஃபெக்ட் இருக்கும்ல, அப்படி இருக்கு. ஆமா, வைதேகி காத்திருந்தா மூவி கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு கொஞ்சம். ஓ நல்லா சுத்துங்கண்ணா. ஆமா ஆமா, செம்மையா இருக்கு, நல்ல ஸ்பீடு, கிரு கிரு கிருன்னு வருது. கண்ட்ரோலாவே சுத்துங்க அண்ணா. சுத்தனா 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 கிம்பல் கேப்சர் பண்ணிட்டு சம்ம த்ரில்லிங்கா இருக்கு. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட கசின்ஸ் எல்லாம் வரும்போது வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டா இருக்கும் கண்டிப்பா. தலை சுத்தது அப்படியே நிமிந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ்பேக் வரும்ல, கோயங்க 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 அந்த மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். போதே வாந்தி வருது, அந்த பண்ணு குடுமா. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறை வந்து இன்னுமே ஹைட்டாக தெரியுமா, ஏன்னா 30 அடிக்கு தண்ணி கீழே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரணும், கரெக்டுங்களாண்ணா? ஜூன் மாதம் வந்துன்னா தண்ணி அதிகமாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கங்கே வந்து ஃபால்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது கர்நாடகாவிலேருந்து தண்ணி வந்தால் தான் நமக்கு இங்கே தண்ணி வரப்போ அதிகமாகுமா, இங்கேருந்து மேட்டூர் அணையை திறந்துட்டாங்கன்னா இங்கே இருக்க இருப்பெல்லாம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வாட்டர் லெவல் கம்மியாகிட்டே இருக்கு, உள்ள கீழே போயிட்டே இருக்கு. அங்கே நமக்கு தூரமாக தெரியுது பாருங்க, ஸ்நாக்ஸ் கடை. இதை தேடிதான் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தேன், எங்கடா இந்த மீனை விற்கிறாங்க, காணும் காணும் காணும்ட்டு. உள்ளே இருக்கும் மீன் அங்கே வந்துச்சுன்னா, ஸ்நாக்ஸ் கடை ஆரம்பிச்சிச்சுன்னா வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க இங்கவே. ஆக்சுவலி நான் பஜ்ஜி கடை தான் தேடினிருக்கேன், சாரி. கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் வாங்கிக்கோங்க, மலை இருக்குது, நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். அங்கங்கே உங்களுக்கு விற்கிறாங்க, ஸோ தட் பசிக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது. தயவு செஞ்சு ஃபுட் எதுவும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட்டை கண்டிப்பாக அதில் போடாதீங்க, இடத்த ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அழகை நம்மளோட வருங்கால சந்ததியினர்களுக்கு விட்டுட்டு போக முடியும். இங்கே இருக்க பாறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் பாறைகள் தான் சொல்கிறாங்க. கிரானைட்லேயே கலர் கலராக இருக்குது, பிளாக்கு க்ரீனு ஒயிட்டுன்னு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அப் அண்ட் டவுன் 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேங்காக வரீங்களோ அவ்வளோ ஃபன்னாக இருக்கும்.
ஆக்சுவலி நம்ம பார்டர் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ரெட் கலர் ஜாக்கெட் போட்டு வரவங்க கர்நாடகா பார்டர்லேருந்து வராங்க. நம்ம ஆரஞ்சு போட்டிருக்கோம், சென்னையில இருந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு இருக்கோம். ஆரஞ்சு கலர் போட்டிருக்கவங்க வந்து தமிழ்நாடு பார்டர்லேருந்து போகிறாங்க. ரெண்டு பார்டரும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்களேன், ஈஸியாக ரீச் பண்ண முடியலாம் கர்நாடகாவுக்கு. இல்லை இளநி விற்கிறாங்கன்னு நினைக்கிறது, இளநி தானா? ஸோ கைஸ், நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஏன் இந்த பரிசல் ஓடக்கூடாது, ட்ரை பண்ணிடுவோம். ஆனால் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு. விஷ்மி குட் லக். ஐயோ கீழே போட்டுருக்கு. ஐயோ மேலையா இப்போ ரைட்டாண்ணா. ஆக்சுவலி பார்க்குற அளவுக்கு அது ஈஸி இல்லை, மர டப்பாலாம் தள்ளிடுது. சைக்கிள் போட்டுருவா கைஸ், நான் சைக்கிள் போடுறேன், அதான் ஈஸியாக இருக்குது. தெரிஞ்சு நான் இந்த இதை கீழே போட போகிறேன். ஆனால் கீழே போட்டு எடுத்துடலாமாண்ணா. Come on, do it. We can do it. எங்க அண்ணன் என்ன பண்ணாலும் என்ன பாராட்டம். யூடியூபர் பிரியா. யா. அப்பா இன்னொரு ரவுண்டு, இன்னொரு ரவுண்டு போங்க போங்க. அவ்வளோ கஷ்டமானா அது? ஆனால் நான் பிடிச்சிட்டேண்ணா கட்டணா. அது வந்து இது ரவுண்ட் அடிக்கிறது, இது படகு ஓட்டணும்னா ஸ்ட்ரைட்டா போகணும்னா அதை ட்ரை பண்ணணும். அந்த பக்கம் தான் போடணும். இப்போ அந்த மாதிரி இப்போ உட்காந்துட்டு லெஃப்ட்ல ஒரு மூணு இருக்கும், ரைட்ல ஒரு மூணு இருக்கும் வரணும். அப்படி இருந்தா சரி, தண்ணி வந்து இப்போ வாரி வரணும். இப்படி எடுத்து இப்படி வெளியே போகணும் கரெக்டா. இப்போ மூணு வாட்டி போயிடுச்சு, இப்போ இந்த பக்கம் மூணு வாட்டி. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ண தான் போகிறேன். ஆக்சுவலி லெஃப்டில் ஓரளவுக்கு வந்துருச்சு, ரைட்டில் தான் நமக்கு வர மாட்டேங்குது. ஒரே இடத்துல நிற்கிறோம், லெஃப்டில் பண்ணுவோம் பண்ணுவோம் முடியும். வி கேன் டூ இட், கம் ஆன், என்கரேஜ் பண்ணுங்க. ஏன் இப்படியா வர அந்த பாறைக்கிட்ட வரைக்கும் அது போக ட்ரை பண்ணுறேண்ணா. கர்நாடக பவுடர் காட்ட போறேன். அங்க பாருங்க கரெக்டா, அங்க ஒரு பரிசல் படிக்கிறது தெரியுது இல்லையா, அங்க ஒரு பரிசல் படிக்கிறது தெரியுது இல்லையா, அதுதான் கர்நாடகா. கர்நாடகால இருந்து யாராவது போட்டிங் பண்ணணும்னு வந்தாங்கன்னா அதான் என்ட்ரி கேட்டு, அப்படிதான் வருவாங்க. ஸோ லைவாக பார்க்க முடியுது இது கர்நாடகா பார்டர் அப்படின்ட்டு. மீன் சாப்பிட போகிறோம், மீன் சாப்பிட போகிறோம். என்ன லாங்குவேஜ் தான் பேசுவீங்கண்ணா? கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி. ஓ, ஹிந்தியில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம், வரும். எல்லா விஷயமும் வரும். டூரிஸ்ட் பிளேஸில் அந்த மாதிரி பேசினா தான் எங்கள் பர்சனில் ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக டூரிசம் பிளேஸில் மட்டும் எல்லா லாங்குவேஜும் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பார்த்துக்கிங்க, நான் சின்ன பிள்ளைலேருந்து இங்கே இருப்பீங்கல்ல, நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது வந்திருக்காங்க ஒகேனக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த பரிசல்ல? கிடையாது, இது அந்த இது விடுவாங்க ஆடி மாதம், அந்த போட்டு ரைஸ் விடுவாங்க. ஓ, போட் ரைஸும் இருக்குது ஆடி மாதத்தில்? பரிசல் ரைஸ். சூப்பர் சூப்பர், அதான் நல்ல இது. இப்போ ஆடி மாதத்தில் நாங்கள் அதை பார்க்க முடியுமா? ஆடி மாதம் ஒரு சில டைம் நடத்துவாங்க, சில டைம் நடத்துறதில்ல. இப்போ கொரோனா டைம் வர, கொரோனா டைமில் ஒம்பது மாதம் ஆச்சு. ஒம்பது மாதத்துக்கு நேரத்தில் இப்போ ஒரு மூணு நாலு மாதம் போட்டிங்க போட்டிங்க ஓகே ஓகே. மீன் மீன் பிடிக்க போவோம். ஏதாவது ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இந்த இடத்துல? ஆக்சிடென்ட் உங்களுக்கு எங்கே ஒன்றும் கிடையாது, அது டச் விட, அது வரைக்கும் சேஃப். சேஃப் தான். ஒகேனக்கல் ஃபேமஸ் இருக்க போட்டிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒகேனக்கல்ல போட்டிங் மசாஜ், சாப்பாடு, இந்த மீன் குழம்பு இதெல்லாம் செஞ்சு அதுதான். ஆ, அங்கே பாருங்கள் அந்த லேடிஸ் வந்து நல்லா மீன் வறுத்து பொறிச்சு செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வேணும்னா நம்ம இங்கேயே வாங்கி சாப்பிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆழம் ரொம்பவே கம்மி, அதனால இறங்கி குளிச்சுட்ருக்காங்க. கழுத்தளவுக்கு இருக்குது ஆழம், ரொம்ப கம்மியாக சொல்ல முடியாது. நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து அஞ்சு பீஸ் சொல்லி 100 ரூபாய் கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குது. சூடாக இருக்குல்லக்கா? இல்லைக்கா சூடு இல்லையக்கா, சூடாக கொடுங்கக்கா. சூடாக வேணும். நெத்திரி கொடுக்குறாங்க, சூடாக இருந்தால் வேணும், இல்லாட்டி வேண்டாம். பாட்டி கொடுக்குறாங்க, அதனால வாங்கிக்கிறேன்ப்பா. அக்கா பெப்பர் இருக்குமாக்கா? மிளகுத்தூள் இருக்குமா? ஆ கொடுங்க கொடுங்க. ஆ பெப்பர் கொடுங்கக்கா. பாட்டி எவ்வளோ வருஷமா மீன் வித்துட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா? நீங்க சொல்லுங்கக்கா. ஓ நீங்க? அக்கா ஒரே நிமிஷம் இங்க வாங்க, இதை பிடிச்சிக்கோங்க, ஈரம்படாம வச்சுக்கோங்க. சொல்லுங்க. 10, 15, 16 வருஷமா வறுக்குறாங்கம்மா மீன். என்னென்ன மீன்லாம் வறுப்பீங்க? எவ்வளோ போயிட்டு இருக்கு? கட்லா மீன், பாப்ரெட் மீன், மூக்கு மீன், அப்புறம் அரஞ்சா மீன், ஜிலேபி மீன், எல்லா மீனும் வறுக்குறாங்கம்மா. எல்லா மீனும் இருக்குமா, சூப்பர் டேஸ்ட்மாங்க. நல்லா சாப்பிட்லாம்மா, நிம்மதியாக உக்காந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டு போகலாம்மா. எண்ணெய் நல்லா எண்ணெய் ஊற்றி பொறிப்பாங்கம்மா. நல்லா இருக்குமா. உங்க பேர் சொல்லிடுங்க. எங்க பேர் ராமு. ராமு அக்கா. ராமு அக்கா சுட்ட மீன் தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு மேடம், சாப்பிட நல்லா இருக்குல்ல. யூடியூப்ல போடுவேன். ஆ சரி போடுங்க மேடம், நல்லா போடுங்க. கைஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, மீன் மசாலா போட்டு வச்சிருக்காங்க. கேட்டா ஃப்ரெஷ்ஷா நம்ம கொண்டு முன்னாடி வறுத்து கொடுப்பாங்க. செம்மையா இருக்கு. கைஸ் நம்ம பரிசல் பிடிச்சி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் அருவியில் அந்த அளவுக்கு தண்ணி வரப்பு இல்லைங்கிறதுனால கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு தனித்தனியாக குளிக்கிற இடங்களில் பெண்களுக்கு தண்ணி இல்லைன்னு இருக்காங்க. அதனால தான் இந்த அருவியில் நான் குளிக்க வந்திருக்கேன். இந்த அருவியோட பேர் பார்த்தீங்கன்னா சினி சிற்றருவின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு சிற்றருவி மாதிரிலாம் இல்லைங்க, பேரருவி மாதிரி தான் இருக்குது. பயங்கர வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே மசாஜ் பண்ணிக்க போகிறோம், குளிக்க போகிறோம். இங்கே தான் ஒரு 3 மணி நேரம் இந்த தண்ணியில் புரள போகிறோம். எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட அருண் இருக்காங்க. அருண், இந்த சினி சிற்றருவி பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? சினி ஃபால்ஸ் வந்துட்டு இப்போ ஃபிப்ரவரி மார்ச்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக வருது. அது இப்போ தான் திருப்பி விட்ருக்குறோம், அதனால தான் இங்கே இவ்வளோ தண்ணி வருது. இல்லை இவ்வளோ தண்ணி கூட வராது. இப்போ குளிச்சுட்டு ஒரு மணி நேரம் குளிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே ஃப்ரண்ட்லேயே மசாஜ் பண்ணி அழகாக குளிச்சுக்கலாம். கேர்ள்ஸ் மசாஜ் பண்ணால் அங்கே ஆளுங்களும் இருக்கிறாங்க, ஃபீமேல் கண்டெண்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து குளிச்சுக்கலாம். அப்புறம் ஃபயர் கேம்ப்பு எல்லாம் இருக்குது. இங்கேயும் ஃபயர் கேம்ப் போடலாம். அந்த பக்கம் பர்மிஷன் வாங்கி அந்த பக்கம் போடணும். நம்ம கிட்ட தான். நாம் என்ன, நான் ஏற்பாடு பண்ணி பண்ணிடுவேன். 7 o'clock 8 o'clock பண்ணிக்கலாம். 6 o'clock பண்ண முடியாது. 6 o'clock பண்ண முடியும், முடியும். அதுக்கு எவ்வளோ ஆகுது? அது பர்மிஷன் வாங்கி அந்த ஒரு 600-700 ஆகும். ஓகே ஓகே. ஸோ இங்கே செம்மையான ஒரு ஃபயர் கேம்ப் எனக்கு இருக்க போகுது. Hope you'll enjoy. So I'm ready for my head massage. Padilla akka konja paathu panunga, adichiradunga. Ma alpada meduva. Wow. Kalavan. கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கு. என்ன என்னக்கா? நல்ல உங்க பேருக்கா? கைடு கைடு. ஸோ நம்ம ட்ரிப் முடிச்சாச்சு. போட்டிங் ரைட் முடிச்சு திரும்ப கொண்டு வந்து நம்மளை கரையில் விட போகிறாங்க. நம்ம ட்ரிப் முடிஞ்சாச்சு. அக்கறையிலேருந்து கொண்டு வந்து இக்கரைக்கு சேர்க்குறாங்க. இந்த பக்கம் ஆழம் கம்மி தான். செம்மையாக இருந்தது இந்த ட்ரிப்பு. அந்த குளிக்கிற இடத்துல தான் என்னால் கவர் பண்ண முடியல.
பயங்கர தண்ணியாக இருந்ததா, ஸோ கேமரா ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து நல்ல ஃபுட்டை தேடி தான் போயிட்டுருக்கோம். மீன்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க, நீச்சல் தெரிஞ்சவங்க எங்கள் அழகாக நீந்திட்டு இருக்காங்க. ஒரு குயிக் ஒன் டே ட்ரிப்க்கு வெரி மச் அட்வைசபிள் தான் நான் சொல்லுவேன். இங்கே நிறைய இடங்களில் சமைக்கிறாங்க, எனக்கு சமைக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆச்சு. அதனால நான் எந்த ஃபுட்டும் இங்கே ப்ரிப்பேர் பண்ணல. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போக போகிறோம், அந்த வேலை ஏதாவது ஃபுட் எடுத்துக்கலாம். ஆம்பூர் ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணாமல் எப்படி? ஸோ டின்னர் ஆம்பூர் பிரியாணி தான். ஸோ ஸ்டே டியூன் டில் தென், சைனிங் ஆஃப், பிரியா விஜய், பை பை. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் லைஃப் ஜாக்கெட்டை வாங்குற மாதிரி இருக்கும். இது நம்ம போட் மேலே நம்ம வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. லைஃப் ஜாக்கெட் மேனடரின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கைஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம பரிசலோட காஸ்ட்டு. பட் டைமிங் பொறுத்து கொஞ்சம் கூட குறைய ஆகுது கைஸ். நான் எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் பே பண்ணேன். ஸோ பாய் பாய்.